வணக்கம் தமிழா. நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில 2024 டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் கணித பகுதியில் 25க்கு 25 எடுக்கணும் நோக்கில் 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 9. இன்னைக்கு இந்த இதில் எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ 27/5/2023 அன்று நடந்த ஒருங்கிணைந்த பொறியியல் சார்நிலை தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் பார்க்க போறோம். ஸோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்போர்ட் சர்வீசஸ் இந்த தேர்வில் கேட்கப்பட்ட கொஸ்டின் நீங்க பார்க்க போறோம். ஸோ 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தா ரொம்ப ஈஸியா தான் பாருங்க. ஓகேவா, நீங்க கிட்டத்தட்ட 8 கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்குமா. ஸோ இந்த 8 கொஸ்டின் பார்த்துட்டு இந்த 9 கொஸ்டின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கு. மிகப்பெரிய டஃபே கிடையாது, ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுது எப்படின்னு பாருங்க. ஈஸியாக ஆன்சர் பண்றீங்களா, கஷ்டமா ஆன்சர் பண்றீங்களா, இல்லை ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ஆன்சர் நம்ம கரெக்டாக வருது, எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டே வாங்க, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ நிறைய பேர் கண்டினியூவாக ஃபாலோ பண்ண சொல்லிக்கிங்க. ஸோ நம்மளும் கண்டிப்பாக கண்டினியூவாக ஃபாலோ பண்ண தான் போகிறோம், கண்டினியூ வீட்டுக்கு கொடுக்க தான் போக போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஎஸ் யூடியூப் சேனலில், தமிழ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். சார், அடுத்து நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் ஆஃபீஸர் ஆன்லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இதில் மொத்தம் 100 டெஸ்ட் இருக்குது, நீங்கள் ஆன்லைன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா, முதல் 100 மாணவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1099 ரூபா மட்டும்தான். ஸோ இது வந்து நம்ம அப்ளிகேஷன்லேயும் பண்ணுறோம், விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் அனைத்துமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வாங்கி நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். 240 என்ற எண் 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? 240 என்ற எண் 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 240ல 5% எவ்வளோ கண்டுபிடிப்போம். ஓகேவா, அப்போ 5% கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவோம், 240ல அதை கழிப்போம். ஸோ ஓகேவா, அதை விட இப்போ என்ன பண்ணலாம், 240 × நீங்கள் எத்தனை குறைக்க சொல்கிறாங்க, 5% குறைக்க சொல்கிறாங்களா, எனக்கு சதவீதம் மேலே 100 தான்ப்பா. அப்போ 100ல 5 கழிச்சு எவ்வளோ வரும், 85%, அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ 100ல 5 குறைக்கிறேன். எங்கள் 5% அதிகரிக்கும் சொன்னோன்னா 100ல கூட்டுவேன், 5% குறைக்கும் சொன்னோன்னா 100ல கழிப்பேன். கழிச்சவள வரும் 85%. அப்போ 85% எவ்வளோ, 85/100. இப்போ அடிக்கலாம், 1 0 க்கு 1 0, அடுத்து 2 5 10, இங்கே 1 5 5 3 35 7, அடுத்து 1 2 இங்கே 12. அப்போ 12 × 17 எனக்கு எவ்வளோ வரும்னா 204. சான்ஸ் எவ்வளோ, 204. ஓகேங்களா. ஸோ இந்த 204ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம நல்லா யோசிச்சுக்கணும். ஏன் சார் 204 முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெஸ் போர்டு இருக்குல்ல, இப்போ ஜெஸ் போர்டில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்ட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 204 வரும். எவ்வளோ வரும், 204 வரும், செக் பண்ணி பாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், 400 × -800 × 2% எனக்கு என்ன வரும்? ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படியே கண்டுபிடிக்கலாம். 400ல 4% எனக்கு எவ்வளோ போகிறோம், 1% 4% எவ்வளோ, 16. அதே மாதிரி 800ல் 2%, 800ல் 2% வரும், 1% 8, 2% எவ்வளோ, 16. 16 − 16 எவ்வளோ, 0. ஸோ அவ்வளோ தான் முடிஞ்சு. ஓகேங்களா, இது மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் சதவீதம் கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சி முடிச்சிடலாம். இல்லை சார், எனக்கு அந்த டைமிங்கில் எனக்கு அந்த மாதிரி மைண்டு வராது, நான் எப்பயும் போல் ட்ரை பண்ணி தான் ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிள், அதுவும் கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா, அப்போ 400 × 4% − 800 × 2%. ஸோ இந்த 2 0 2 0 கேன்சல் ஆயிரும், இந்த 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 16 − 16 சீக்கிரம் எவ்வளோ வரும், 0. அப்போ ஆன்சர் 0 முடிஞ்சு. ஓகேவா, நீங்கள் எப்படி போட்டாலும் ரொம்ப அதிநேரம் ஆகாதுப்பான். ஸோ அவங்களை அப்படி போகிற மைண்ட்லேயே ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு எழுதி ஆன்சர் பண்ணுங்க, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் முன்ன பிறகு அவ்வளோ, மித்தபடி மிகப்பெரிய அளவில் மாற்றம் வரப்போகிறதில்லை, ஈஸியாக ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு கொஸ்டின் எவ்வளோ ஈஸியாக கேட்டாங்க பாருங்கள், 400ல் 4% 16, 800ல் 2% 16, அப்போ கழிச்சா 0 தானே வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன, அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினால் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் அப்படின்னு தான் நான் அனைத்துமே ஒரு பூந்தொட்டி வச்சு இத்தனை வருஷம் வைப்பேன்னு சொல்ல, எத்தனை வச்ச எனக்கு முழுமை பெறும், ஒரு வருஷம் 21 தான் வைக்கணும், அப்போ எனக்கு எத்தனை வருஷம் எனக்கு வரும், அவ்வளோதான் கொஸ்டின். அப்போ என்ன பண்ண போகிறோம், 532 / 21. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், டேரெக்டாகவே நடிக்க போகிறேன்.
ஓகேவா? ஓ 21னா 21, 53ல 2, 21னா 42, மீதி எவ்வளோ 1, 11. ஸோ எவ்வளோ வரும்? 11 வரும், பின்னாடி ஒரு 2. அப்போ 112ல எத்தனை 21 இருக்கும்? 5, 21னா எனக்கு எவ்வளோ வரும்? 105. 5, 21னா எவ்வளோ வரும்? 105. அப்போ மீதி எவ்வளோ? 7. அப்போ 0. அப்போ 70ல் எத்தனை 21 வரும்? அப்போ பாயிண்ட் வச்சு எவ்வளோ வரும்? 70ல் 3, 21னா 63, மீதி 7, திரும்பி அதே தான் வரும். அப்போ ஆன்ஸ் 25.33 வரும். அப்போ 25 என்ன இருக்கும்? முழுமையாக முடிஞ்சிருக்கும். 25 என்ன இருக்கும்? முழுமையாக முடிஞ்சிருக்கும். அப்போ எத்தனை வருஷம் முழுமைப்பட்டிருக்கு எனக்கு? 25 வருஷம் எனக்கு முழுமையாக முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அப்போ 532/21 நமக்கு அடிச்சல் வந்துச்சு 25.33 வருது. இதில் என்ன பண்ணுறாங்க, எத்தனை வருஷம் முழுமை பெறுந்தான்னு கேட்டாங்க. அப்போ முழுமை பெறக்கூடிய வருஷம் எவ்வளோ? 25 வருஷம் முழுமை பெற்றிருக்கு. மீதி எவ்வளோ இருக்கு? 0.3, அதாவது 3ல் ஒரு பங்கு இருக்கு, அவ்வளோதான். பட் முழுமையான வரிசை அது இல்லை. அப்போ ஆன்சருக்கு என்னது? 25, அவ்வளோதான் முடிச்சு. ஸோ அப்படியே நம்பர் அடிச்சு போட்டு ஆன்சர் போது அவ்வளோதான். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், மீச்சீம ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட டேஸாக இருக்காது. எப்படி இருக்காது? பெரிய நம்பராக இருக்காதா, இல்லை சமமாக இருக்காதா, இல்லை மடங்காக இருக்காதா, இல்லை குறைவாக இருக்காதா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்காது. ஓகேவா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெரிய நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த பெரிய எண்ணே கூட எனக்கு என்ன வரலாம்? மீச்சியமாக எனக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த பெரிய எண்ணை பெருக்குன்னு ஒரு நம்பர் வரும்ல, அதாவது பெரிய எண்ணின் மடங்கில் கூட எனக்கு வரலாம். இல்லைன்னா பெரிய எண்ணோட பெரிய நம்பர் தான் எனக்கு வரும். பட் ஆனால் எப்பயுமே பெரிய நம்பரோட குறைவான நம்பர் எனக்கு வரவே வராது. இப்போ எக்ஸாம்பிள் உங்களை சொல்கிறோம். இப்போ 2, 6, 15 ஓகேங்களா? இப்போ 2, 6, 15 ஓகே. இப்போ இங்கே என்ன வரும்? மீச்சியமாக கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டால் அடிப்போம். அடித்தால் வரும் 1, இங்கே 3, இங்கே அடிக்க முடியாது. அடுத்து என்ன பண்ணுவோம்? 3 அடிப்போம். அடித்தால் வரும் 1, 1, 5. ஸோ மொத்தம் பேருக்கு எவ்வளோ வரும்? 6, 5, 30 ஓகேங்களா? இப்போ பெரிய நம்பர் மட்டும் பாருங்கள், 15, இங்கே 30. அப்போ பெரிய நம்பரோட எனக்கு வரக்கூடிய ஆன்சர் பெரிய நம்பர் தான் எனக்கு பெரியதாக தானே இருக்கும். அப்போ பெரியதாக இருக்கும். அப்போ பெரியதாக இருக்கானுங்க என்ன இருக்காதுன்னு கேட்குறாங்க. அப்போ பெரியதாக இருக்க எனக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மீச்சிமம் வந்து என்னது? பெரிய நம்பரை விட பெரியதாக தான் எனக்கு இருக்கும். சரி, ஓகேங்களா? அடுத்தது சமமாக இருக்குமா கேட்குறாங்க. இப்போ இந்த இதில் வரல, சில கொஸ்டின் நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்து 15 மடங்கில் தான் 30 இருக்குது, 52, 30. இப்போ 15 மடங்காகவும் எனக்கு வரும், 15 விட பெரிய நம்பரோட மீச்சிமாக வரும், 15 மடங்காக எனக்கு மீச்சிமாக வரும். ஸோ அதே பார்த்து இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, 2, 4, 12 இதுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்சு பாருங்க எவ்வளோ வரும். 2 வச்சு அடிச்சோம்னா 1, 2, 6. திரும்பி 2 அடிச்சோம்னா 1, 1, 3. ஸோ மொத்தம் பாருங்க எவ்வளோ வரும்? 12. ஸோ பெரிய நம்பர் பெரிய நம்பர் சமமாக வருதான். அப்போ எனக்கு சமமாகவும் வரலாம், பெரிய நம்பராகவும் வரலாம், அதோட மடங்காக வரலாம். ஆனால் எப்போதுமே குறைவான நம்பர் எனக்கு வராது. அப்போ பெரிய எண்ணை விட குறைவான நம்பர் தான் எனக்கு என்னது? வரவே வராது. அப்போ குறைவான நம்பர் தான் எனக்கு இருக்காது. அப்போ ஆன்சர்னாது லாஸ்ட் ஆன்சர். ஓகேவா? அப்போ மீச்சிமம் வந்து எப்பவுமே எப்படி தான் இருக்கும்? பெரிய எண்ணை விட பெரிய எண்ணாகவும் இருக்கும், சமமாகவும் இருக்கும், மடங்காகவும் இருக்கும், ஆனால் குறைவாக இருக்காது. ஆன்சர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்டின் இதை பாருங்க, A:BC=7:13 மற்றும் B:CC=65:25 எனில் A:BCC காண்கிறோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 65, 25 பெரிய நம்பராக இருக்கு. ஓகே, என்ன சார் பண்ணுறேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கேயே சுருக்க முடிஞ்சால் சுருக்கிட்டு கூட மான்ஸ் கொண்டு போய்க்கலாம். எனக்கு விகிதம் என்னது? கம்பேரிசன் பண்ணணும், அதை சுருக்கி போடணும், அவ்வளோதானே. இப்போ சுருக்குனு எவ்வளோ வரும்? இங்கே 5, 25; 13, 65. ஸோ அப்போ 13:5 B:C எனக்கு எவ்வளோ? 13:5 அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? A:BC கண்டுபிடிக்கலாம். A:BC கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, A:B எனக்கு எவ்வளோ வருது? 7:13. B:C எனக்கு எவ்வளோ வருது? 13:5. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? பெருக்க போகிறோம். ஓகேங்களா? இதை பெருக்கி, ஓகே, நேராக பெருக்குனா ஏ, சைடாக பெருக்குனா பி, லாஸ்ட் நேராக பெருக்குனா சி. ஓகேவா? ஸோ அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு நடுவில் நம்பர் ரெண்டுமே சமமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 7:13:5 அப்படி கூட போடலாம். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரும் பெருக்கும் எவ்வளோ வரும்? 7:13, அதை அப்படியே போடுங்க. 7:13
ஹிஸ்ட்ரி. இது ரெண்டுமே இருக்குமா, 13 இன்ட்டு 13 ஹிஸ்ட்ரி. இது ரெண்டையும் இருக்குமா, 13 இன்ட்டு 5. ஸோ அப்போ என்ன பண்ணோம், காமனாக லிஸ்ட் நம்மளை அடிப்போமா, 13 13 13. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு, 7 13 5, அவ்வளோதான். ஸோ நான் எதையுமே பெருக்கி வைக்கல, அப்படியே பெருக்கிலே வச்சுக்கிட்டேன். 7 13 13 13 13 5 13 13 5. ஓகே, அப்போ 13 காமனாக்கு அடிச்சாச்சு. அப்போ என்ன ஆன்சர் வரும், 7 13 5. ஆன்சர் எங்கே வரும், செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி விகிதம் அதிகமாக இருந்துச்சா நீங்கள் பெரிய நம்பர் எடுத்து பெருக்கி சில பேர் அடிச்சுட்டு உட்காந்துருப்போம், அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த விகிதம் உங்களை அடிக்க முடியுதா, இப்போ எடுத்துக்கோங்க, இப்போ இங்கே அடிக்க முடியல சார், அப்போ என்ன சார், அதை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, விகிதம்னாலே சுருக்கி போகிறதா இப்போ விகிதம். ஏன்னா மிகப்பெரிய நம்ம கம்பேர் பண்ணதை விட மிக சிறியதை கம்பேர் பண்ணணும்ல, ஏன்னா விகிதம் என்ன, அது கம்பேரிசன் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ 65 25 எனக்கு ஒன்று தான், 13 5 எனக்கு ஒன்று தான், அப்போ அன்னைத்தையுமே எனக்கு ஒன்று தான், அப்போ அதை வச்சு என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா சார்? அப்போ நேர பெருக்கம்னா ஏ, இப்படி கிராஸை பெருக்கம்னா பி, இப்படி பெருக்கம்னா சி. ஓகேவா? இதை மறந்துட்டே மறந்துடாதீங்க. இந்த ஏஇஸ்டி பிசிசி ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 20 மைல்களுக்கும் 25 கிலோமீட்டருக்குமான விகிதம் இருக்கின்றார். ஓகே, எத்தனை மைல், 20 மைல் இஸ்ட்டு 25 கிலோமீட்டர். ஓகேவா? இங்கே கிலோமீட்டர், இங்கே மைல். இப்போ என்ன சார் பண்ணுறது, எனக்கு ஒரே மாதிரி அலகுகள் இருந்தால் தான் என்ன பண்ணுன்னா டிவைட் பண்ண முடியும். இங்கே மைல் கிலோமீட்டர் என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், மைல் வந்து கிலோமீட்டராக மாற்றணும். எப்படி சார் மாற்றுது அப்படின்னா, 1 மைல் அப்படின்னா 1.6 கிலோமீட்டர். 1.6 கிலோமீட்டர் இதுவும் தோராயம் தான். 1 மைல் எவ்வளோ, 1.6 கிலோமீட்டர். அப்போ 20 மைலில் அப்போ 20 × 1.6 = 25. ஸோ அப்போ இதுவும் கிலோமீட்டர் மாறிடுச்சு, இதுவும் கிலோமீட்டர் மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பெருக்கும், 20 × 1.6 எவ்வளோ வரும், 32 = 25. இதை நம்ம சுருக்க முடியுமா, முடியாது. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 32 = 25. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000 10% கூட்டு வட்டியில் கிடைக்கும் தொகை 2420 ஆகும். ஓகேவா? அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 2000 ரூபா. எத்தனை வட்டி, 10% வட்டி, எவ்வளோ மாறுது, 2420 மாறுது. மொத்த தொகை 2420. நம்ம கொஸ்டினாக கேட்டாங்க என் என்னன்னு கண்டுபிடிக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டுகள் கேட்டாங்க, என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் ஆர்டரை தான் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம், 2000 ரூபா 2000 10% எவ்வளோ, அப்போ 1 வருஷம் முடிவில் எவ்வளோ கிடைக்கும், திரும்பி 10% கண்டுபிடிப்பேன், அப்போ 2 ஆண்டு முடிவில் எவ்வளோ கிடைக்கும், இதே மாதிரி 10% கண்டுபிடிப்பேன், அடுத்து எவ்வளோ கிடைக்கும். ஸோ இப்போ எந்த இடத்துல 2420 வருதோ எனக்கு அத்தனை வருஷங்கள் ஆகும், அவ்வளோதான் ஆன்சர். இப்போ 2000 2000 10% எவ்வளோ வரும், 200 ரூபா. ஏன்னா 1 நம்பர் பாயிண்ட் வச்சா 10%. அப்போ 2000 10% எவ்வளோ, 200. அப்போ கூட்டணம் எவ்வளோ வரும், 2200. அப்போ முதல் ஆண்டு முடிவில் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 2200. எனக்கு எவ்வளோ வரணும், 2420 வரணும். அப்போ திரும்ப என்ன பண்ணும், 10% கண்டுபிடிக்கும். அப்போ இதில் 10% எவ்வளோ வரும், 10% 220. அப்போ கூட்டணம் எவ்வளோ, 0 2 4 2. அப்போ 2 ஆண்டு முடிவு எவ்வளோ கிடைக்குது, 2420 வந்துருச்சா? அப்போ எத்தனை வருஷம் ஆகுது, 2 வருடங்கள் எனக்கு ஆகும், அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். இப்போ இதே மெத்தட் என்ன பண்ணுவோம், வட்டி கண்டுபிடிக்க இதே மெத்தட் தான், மொத்த தொகை கண்டுபிடிக்க இதே மெத்தட் தான், ஆண்டுகள் கண்டுபிடிக்க இந்த மெத்தட் தான். ஸோ ஒவ்வொரு வருடத்துக்கும் வட்டி கண்டுபிடிச்சு கூட்டி போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இது மாதிரி எத்தனை டைம் சார் போகிறது, இதே 5 வருஷம் கிட்ட என்ன சார் பண்ணுறது, யோசிக்கலாம், கரெக்ட் தான், பட் தப்பு கிடையாது. பட் கூட்டு வட்டியை பொறுத்த அளவுக்கு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இருந்தப்போ கொஸ்டின்ஸே வரும், அதுக்கு மேலாம் கொஸ்டின்ஸ் வராது. ஓகேங்களா? அதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 5000 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வட்டி கண்டுபிடிக்கிறதும் என்னது, போன மெத்தட் மாதிரி தான், மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதும் போன மெத்தட் தான், ஆண்டுகள் கண்டுபிடிக்கிறதும் போன மெத்தட் தான். இப்போ அதே மெத்தட் தான் இங்கேயும், எவ்வளோ இருக்கு, 5000 ரூபா. 5000 ரூபாயில் 12% எவ்வளோ போகிறோம், 10% 500 ரூபா, 1% 50 ரூபா, 2% எவ்வளோ, 100 ரூபா. அப்போ 10% 500, 2% 100, அப்போ எவ்வளோ வரும், 600. அப்போ 0 0 6 5. ஓகே, அப்போ இது 1 ஆண்டு முடிவில். திரும்ப என்ன பண்ணோம், 2 ஆண்டுகளை சொல்கிறாங்க, அப்போ 1 ஆண்டு கண்டுபிடிச்சாச்சு, அப்போ 100 ஆண்டு கண்டுபிடிப்போம். இப்போ 5600 12% எவ்வளோ வரும், 10% எனக்கு எவ்வளோ, 560, 1% எனக்கு எவ்வளோ, 56. அப்போ 2% 112, அப்போ எவ்வளோ வரும், 2 7 6. அப்போ கூட்டினா 2 7
பன்னெண்டு இங்க ஒன்று, 6272. சிறிது நேரத்தில் இரண்டாம் ஆண்டு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை தான் இது. ஓகே, நம்ம கொஸ்டின் தான் கேட்கிறாங்க, கூட்டு வட்டி தான் கேட்கறாங்க. எனக்கு மொத்த தொகை தான் எவ்வளோ, 6272. அப்ப இருந்து என்ன பண்ணும், அசலை கழிக்கணும். ஸோ கழிச்சது என்ன கிடைக்கும், வட்டி கிடைக்கும். அசல் எனக்கு எவ்வளோ, 5000 ரூபாய். ஸோ கழிச்சவ்வளோ வரும், 1272. அப்போ ஆன்சர் எது, ஆப்ஷன் செகண்ட், 1272. ஓகேங்களா, அப்போ கூட்டு வட்டிமே தேடி இதே தான், ஆண்டுகள் கண்டுபிடிக்கிறது இதே தான், மொத்த தொகை நொடிக்கிறது இதே தான். ஸோ ஓகே, கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, சதவீதம் கண்டுபிடிக்க தெரியுது, ஈஸியாக இருந்தாலும் போதும்ப்பா. அந்த கூட்டு வெயிட்டில் உங்களுக்கு கொஸ்டினே கிடையாது, ஈஸியாக ஆன்சர் பண்ணிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 80 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 6 ஆண்கள் 15 நாட்களில் செய்தனர். 256 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 16 ஆண்கள் செய்ய எத்தனை நாட்கள் எனக்கு ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா, மேன் ஒன் டே ஒன் ஹவர் ஒன் டிவைட் பை ஒர்க் ஒன் சீக்குவல் டு, அதே தான் அங்கிட்டு 2 வரும், M2 T2 H2 W2. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் உள்ள மதிப்பை இங்கிட்டு போட போகிறோம், இங்கிட்டு வரது இங்கிட்டு போடுறோம், சிலது கொடுக்காமல் இருப்பாங்க. ஏன்னா இந்த சைடில் ஏதாவது ஒன்று கொடுக்காமல் இருப்பாங்க, அதான் இவங்க கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள், ஆண்கள் கொடுத்துருக்காங்களா, எத்தனை பேர், 6 பேர். அப்போ 6 × 4 கொடுத்துருக்காங்களா, 4 எவ்வளோ, 15. ஓகேவா, எம்னா மேன், டீனா டேஸ் நாட்கள், ஹச்னா அவர்ஸ் மணி. ஓகே, இதில் அவர்ஸ் கொடுக்கலையா, பிரச்சனை இல்லை, போட தேவை கிடையாது. கம்பல்சரி போகணும்னு அப்படி ரூல்ஸே கிடையாது, இருந்தால் போடலாம் இல்லைன்னா போட தேவை கிடையாது. அப்போ இங்கே அவர்ஸ் இல்லை, நான் போடலாம். வகுத்தல், அப்போ 6 ஆண்கள் பாதிக்கு என்ன பண்ணுறாங்க, 80 மீட்டர் நீளமுள்ள பாய். அப்போ 80 மீட்டர் நீளமுள்ள பாயினுக்குனது வேலை, அப்போ 80 கிலோ போட்டாச்சு. அடுத்து இங்கிட்டு 16 ஆண்கள். ஓகேவா, 16 ஆண்கள் என்னது, 256 மீட்டர் முழு நீளமுள்ள பாய். அப்போ என்ன பாய் எனக்கு என்னது, வேலை. அப்போ 256 கீழே போடுங்க, எத்தனை நாளுங்க தான் கொஸ்டின் கேட்குறாங்க. 256 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 16 ஆண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகுதுனா கொஸ்டின். ஓகே, படிக்கலாமா, ஒரு 16 16 16 16 256. அடுத்து இப்போ கீழே கீழே அடிக்கலாமா, ஒரு 16 16 5 16 80. இப்போ இந்த சைடு அடிக்கலாமா, 1 5 3 5. அப்போ 6 × 3 எனக்கு எவ்வளோ வரும், 18. அப்போ எக்ஸோட 4 எவ்வளோ, 18 நாட்கள் எனக்கு ஆகும். ஆன்சர் இது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பி என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும், கியூ என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்களிலும் முடிப்பர். பி மற்றும் கியூ ஆகியோர் இந்த வேலையை ₹4800 ஒப்புக்கொண்டனர். ஆர் என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனில் தொகையில் பி ஆரின் பங்கு எனக்கு எவ்வளோ, தொகையில் ஆரின் பங்கு எனக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பி வந்து ஒரு வேலை எத்தனை பண்ண முடிப்பார், 6 நாள் முடிப்பார். கியூ வந்து ஒரு வேலையை 8 நாள் முடிப்பார். அடுத்து என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேருமே வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒப்புக்கொள்கிறாங்க. எவ்வளோக்கு, 4800 ரூபாய்க்கு ஒப்புக்கொள்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, ஆர் என்பவரும் உதவியோடு தான் அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஆர் என்பவர் உதவியோடு என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை முடிக்கிறாங்களா, எத்தனை முடிக்கிறாங்க, 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ வி கியூ பிளஸ் ஆர் இந்த 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஆருக்கு கிடைக்க வேண்டிய பங்கு எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா, இது ஃபுல்லாக 4, ஆருக்கு கிடைக்க வேண்டிய தொகை எனக்கு எவ்வளோ. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் ஒரு வேலையை எத்தனை முடிப்பான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஆக்சுவலாக பியும் கியூ தான் 4500 ஒப்புக்கொண்டாங்க. பட் ஆனால் என்ன பண்ணாங்க, அவங்க ரெண்டு பேர் மட்டுமே அந்த வேலையை செஞ்சு 4500 பிரிக்கலை. என்ன பண்ணாங்க, ஆரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ பி கியூ ஆர் இந்த 3 பேர் சேர்ந்து தான் 3 நாளில் வேலையை முடித்தாங்க. அப்போ ஆருக்கு எவ்வளோ தொகை கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஆர் ஒரு வேலையை எத்தனை முடிப்பான்னு கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து ஒரு வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு கண்டுபிடிக்கும். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு 3 பேருக்குமே நாட்கள் கிடைச்சிருமா, ஏன்னா பி வந்து 6 நாள், கியூ வந்து 8 நாள், அதே மாதிரி ஆருக்கு எனக்கு எத்தனை நாள் கிடைக்கும். ஸோ கண்டுபிடிச்ச அப்படின்னா நாட்களை தான் என்ன பண்ணணும்னா, பங்குகளாக மாற்றுவோம். எப்பயுமே நாட்களை வச்சு தொகையை பிரிக்க முடியாது, நாட்கள் என்ன பண்ணுவோம், பங்குகளை மாற்றிக்கிட்டு தான் என்ன பண்ணும், தொகையை பிரிக்கணும். அப்போ ஆறு எத்தனாலும் கண்டுபிடிக்கலாம், எப்படி சார் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஒன்றுமே இல்லை, இது 3 நம்பர் பேட்டர்ன். ஓகேவா, இப்போ ஆறு கண்டுபிடிக்கலாம். இந்த 3 நம்பருக்கு ஃபஸ்ட்டு எல்சியம் கண்டுபிடிக்கும், 6 8 3. இதுக்கு எல்சியம் எனக்கு எவ்வளோ வரும், 24 வரும். எவ்வளோ வரும், 24. ஓகேவா, ஸோ அப்போ இந்த பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர், இப்போ இந்த இதுலேருந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த பியும் கியூவும் கழிச்சு என்ன கிடைக்கும், ஆறு மட்டும் கிடைக்குமா,
பிக்யூஆர்ல பியும் கியூயும் கழிச்சு என்ன கிடைக்கும், ஆறு கிடைச்சிருமா, அவ்வளவுதான். அப்ப எல்சியம் எனக்கு எவ்வளோ, 24. அப்ப மூணுல இருந்து எதை பெருக்குனா 24 வரும் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிக்யூஆர் தான் பார்க்கணும், ஓகேவா? அப்ப மூணுல இருந்து எதை பெருக்கணும், 24, 8 பெருக்குனா 24. அடுத்து ஆறுல இருந்து எதை பெருக்கணும், 24, 4 பெருக்குனா 24. அடுத்து எட்டுல இருந்து எதை பெருக்கணும், 24, 3 பெருக்குனா 24. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், பிக்யூஆர்ல இருந்து என்ன பண்ணும், பியும் கியூ கழிக்கணும்னு சொன்னா, அப்ப பியும் கியூவும் கழிக்கிறேன். ஏன்னா ஆறுல இருந்து நாலு, ஆறு நாலு பக்கம் 24, அப்ப -4, இங்க -3, அவ்வளவுதான். அப்ப 24/1 அப்ப எவ்வளவு வருது, 24 நாட்கள். அப்ப ஆறு எனக்கு எத்தனை நாள், 24 நாள், ஓகேவா? இப்ப நாட்களோட இதை எழுதிக்கலாம். நாட்கள் எனக்கு எப்படி இருக்கு, பி கியூ ஆர், பி வந்து எவ்வளோ 6, கியூ வந்து எவ்வளோ 8, ஆறு வந்து எனக்கு எவ்வளோ 24. இப்ப இதை என்ன பண்ண போறோம், பங்குகளா மாத்த போறோம். ஸோ பங்குகளை எப்படி மாத்துறது அப்படின்னா, இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மூணு நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிங்க, 6, 8, 24. இதுக்கு எல்சியம் கண்டு சொல்ல பார்த்தீங்கன்னா 24 தான் வரும், ஓகேவா? அப்போ ஒவ்வொரு நம்பரையும் இப்போ 24/6, 24/8, 24/24. ஸோ அப்போ அடிச்சவள் வருமா, அதுதான் நம்மளுக்கு பங்கு. அப்போ எல்சியம் எடுத்து நான் மேலே போட்டுக்கிட்டு தான் அடிப்பேன். அப்போ 24/6, 24/8, 24/24. இங்கே அடித்தவள் வரும், 24/6 அடிச்சா 4:1, 24/8 அடிச்சா 3, இங்கே 24 தான் 1. அப்போ பங்கு எனக்கு என்ன கிடைக்கும், 4:3:1. அதாவது பிக்கு 4 பங்கு, கியூக்கு 3 பங்கு, ஆறுக்கு எத்தனை பங்கு, 1 பங்கு தான். எனக்கு என்ன கேட்குறாங்க, ஆறுடைய தொகை தான் கேட்குறாங்க. அப்போ ஆறுடைய பங்கு எனக்கு எவ்வளோ, 1 ரூபா, அதாவது 1 பங்கு. மொத்த பங்கு எனக்கு எவ்வளோ, 8 பங்கு, இன்ட்டு மொத்த தொகை எவ்வளோ, 4800. ஓகேலாம், இப்போ அடிப்போம், 1 8 8, 6 8 48 00. அப்போ ஆன்சர் எனக்கு எவ்வளோ வரும், 600 ரூபா வரும். அப்போ ஆறின் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 600 ரூபா, ஓகேவா? அப்போ ஆறுக்கு 6, அது 1 பங்கு தான் 600. அப்போ 3 பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 1800. 4 பங்கு எவ்வளோ வரும், 2400. ஓகே, 2400, 1800, 600 கூட்டம் ஒரு 4500 உங்களுக்கு வந்துடும், ஓகேவா? அப்போ ஆறுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு 600 ரூபா, கியூவுக்கு வந்து 1800, பிக்கு எவ்வளோ, 2400, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ நாட்களை வச்சு என்ன பண்ணுவோம், டேரெக்டாக ரூபாயை பிரிக்க முடியாது, நாட்களை பங்குகளாக மாற்றணும், பங்குகள் இருந்து என்ன பண்ண முடியும், தொகையை பிரிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, கொடுக்கப்பட்ட பை வரைபடத்தில் ஏ, பி, சி, டி, இ மற்றும் எஃப் என்பன ஒரு நகரில் உள்ள பள்ளிகளை குறிக்கும். அப்பள்ளிகளில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 16,000 எனில், B:D விகிதத்திற்கு சமமான விகிதம் கொண்ட இரு பள்ளிகள் எனக்கு எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, B:D, ஓகே, B:D எனக்கு என்ன வரும், ஓகே, பி வந்து எவ்வளோ, 12%, இஸ்ட்டு டி வந்து எனக்கு எவ்வளோ, 20%. அப்போ B:Dக்கு சமமான விகிதம் கொண்ட பள்ளிகள் தான் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு B:D எவ்வளோ விகிதம்னு பார்ப்போம், எவ்வளோ வரும், 3:12, 5:8. ஸோ அப்போ B:D எனக்கு எவ்வளோ, 3:5. ஸோ அந்த இதில் எனக்கு எந்த இரு பள்ளிகள் இருக்குதுன்னு பார்க்க, 3:5 எனக்கு 5 தான் வரணும். ஸோ அது மாதிரி எனக்கு எது வரும், ஸோ அப்போ எது வரும் பார்த்தீங்கன்னா, FC, ஓகேங்களா? அப்போ எனக்கு 3:5 தான் போடணும், F:C, ஓகே, நானும் நம்பர் எடுத்திருக்கேன். எஃப் நினைக்கவளோ 15%, சி நினைக்கவளோ 25%, சடிச்சவளோ வரும், 3:5. ஸோ அப்போ 3:5 வயிறு தான். அப்போ B:Dக்கு நிகரான, அதாவது சமமான விகிதம் கொண்ட இரு பள்ளிகள் பார்த்தீங்கன்னா F:C. அப்போ ஆன்சர் வரும், F மற்றும் C, இதை தான் சரி. ஸோ இங்கே சி மற்றும் எஃப் இருக்குல்ல, எதை ஏசை போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை போடக்கூடாது. ஏ அப்படின்னா எனக்கு 3:5, B:D எவ்வளோ, 3:5 தானே. அப்போ அதே 3:5 எங்கே கிடைக்கும் எனக்கு, 3னா எஃப், 5னா சி. அப்போ எஃப் மற்றும் சி அல்லது F:C. அப்போ ஆன்சர் எது வரும், ஆப்ஷன் ஏ தான் சரியானது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை ₹96 எனில், 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலையை காண்க, ஓகேங்களா? 20% விலை உயர்வு, அப்போ விலை உயர்வு என்ன பண்ணும், கூட்ட போகு, கூட போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதிகம் தான் ஆகுது, அப்போ என்ன பண்ணோம், 100 லிருந்து 20 கூட்டாலும் போகிறோம், 120%. அப்போ 120% எனக்கு எவ்வளோ, 96 ரூபா. என்ன கேட்குறாங்க, அசல் விலை, அசல் விலைனால 100%. அப்போ 100% எனக்கு என்ன வரும், ஓகேவா? விலை உயர்வுன்னு சொன்னால 100லேருந்து 20 கூட்டிக்கிட்டோம்,
விலை கம்மியாதுன்னு சொன்னா 100 ல இருந்து 20 கம்மி பண்ணும். ஓகேவா? அப்ப விலை உயர்வுனால 100 ல இருந்து 20 பண்ணா 120. அப்ப 120% எனக்கு 96 ரூபாய். அப்ப அசல்னா 100%, அப்ப 100% எனக்கு எவ்வளவு வரும்? சதவீதம் பொறுத்த அளவுக்கு நேர்மாறல் தான். சதவீதம் வந்தாலே நேர்மாறல் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்ப என்ன பண்ணும், ரெண்டு நம்பரையும் தலைகீழா போடணும். அப்ப 100/120 × 96, 1 0 1 0, 1 12 12, 8 12 96. அப்ப 8 × 10 எவ்வளோ வரும், 80. ஸோ அவ்வளோதான் ஆன்சர் எவ்வளோ, 80 இருக்கும். அசல் மதிப்பு 80. அடுத்த கொஸ்டின், ஒரு அறையின் நீளம் அகலம் மற்றும் உயர முறையை 825 சென்டிமீட்டர், 675 சென்டிமீட்டர் மற்றும் 450 சென்டிமீட்டர் ஆகும். இந்த அறையின் 3 பரிமாணங்களை துல்லியமாக அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன? என்ன கொஸ்டின் கேட்டாங்க, நாடாவின் அதிகபட்ச நீளம், அதிகபட்சம் மிகப்பெரியது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF தான் கண்டுபிடிக்கணும். அதாவது மீ ஓ வா, மீ பெரும் பொது வகுத்தி கண்டுபிடிச்சாலே போதும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ நம்பர்ஸ் இங்கே என்ன இருக்கு, 825, 675, 450. ஸோ அப்போ எதால் அடிக்கலாம், ஃபஸ்ட்டு 5 ஆல் அடிப்போம். ஸோ 5 ஆல் அடித்த எவ்வளோ வரும், 8ல் ஓரஞ்சு 5, மீதி 3 32ல், 6 5 30, மீதி 2 25ல் 5. அதே மாதிரிங்க ஓரஞ்சு 5 மீதி 1 17ல், 3 மீதி 2 25ல் 5. ஸோ அதே மாதிரிங்க 9 5 45 0. திரும்ப என்ன பண்ணலாம், 5 ஆல் அடிப்போம். 5 ஆல் அடித்த எவ்வளோ வரும், 3 5 5, மீதி 1 3 5 5. அடுத்து 2 10, மீதி 3 35ல் 7. அடுத்துங்க 1 5 5 4 40ல் 8 5 40. அடுத்து என்ன பண்ணால், 3 ஆல் அடிக்கலாம். அடித்த எவ்வளோ வரும், 11 3 33, 9 3 27, 6 3 18. ஓகே, இப்போ 11 9 6 அடிக்க முடியாது, அப்போ மீ போவாதானே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணோம், ஸோ இந்த நம்பர் மட்டும் பெருக்கினாலே போதும் ஆன்சர் வந்துடும். அப்போ 5 × 5 × 3, ஸோ பெருக்கின எவ்வளோ போகிறோம், 5 5 25, 25 3 75. அப்போ ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் சி, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ அதிகபட்சம் நீளம்னு கேட்டால் என்ன கான்செப்ட், HCF கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான்ப்பா. இப்போ இதே கொஸ்டின், 825, 675, 450, மீ போவா கண்டுபிடிக்கணும்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களே. பட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வேற மாதிரி யோசிச்சு, ஸோ இந்த மெத்தடை யோசிக்க மாட்டுவாங்க, ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். அப்படி என்ன கான்செப்ட், HCF கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 72 மற்றும் 108 ஆல் சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்கையும் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எனக்கு பொதுவாக மிக சிறிய 5 இலக்கு என்ன வரும், 1 4 0 போடும். மிக சிறிய 5 இலக்குன்னா எனக்கு இதுதான். பட் என்ன சொல்கிறாங்க, எனக்கு 72 108 ஆல் வகுப்படக்கூடிய 5 இலக்குன்னு தான் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ 72க்கும் 108க்கும் எல்சியம் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ எல்சியம் கண்டுபிடிச்சா எனக்கு எவ்வளோ வரும், 36ல் டேட்டா அடிக்கணும். ஓகே, 2 36 72 3 36 108. அப்போ 36 2 6, ஸோ பெருக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 216. ஸோ அப்போ எனக்கு நீச்சியமாக எனக்கு வரும், 216. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த நான் கண்டுபிடிச்சல பொதுவாக உள்ள மிக சிறிய 5 இலக்கு 10,000. அப்போ இந்த 10,216 அடிக்க போகிறேன். 10,000 என்ன பண்ண போகிறேன், 214 அடிக்க போகிறேன். ஸோ எப்படி சார் அடிக்க போகிறேன்னா, 2 ஆல் 3 அப்படிலாம் இல்லை, மொத்தமாக டேரெக்டாக 214 அடிக்கணும். ஓர் 216 216, 1 அடிக்க முடியாது, 10 அடிக்க முடியாது, 100 1000. 1000 எத்தனை 216 இருக்கும், எத்தனை இருக்கும், 4 216 இருக்கும். ஏன்னா 4 200 800, 4 16 64. அப்போ 864. அப்போ 4 216 எவ்வளோ வரும், 864. அப்போ 1000 ல் 864 போச்சு, மீதி எவ்வளோ வரும், 136, பின்னாடி ஒரு 0. அப்போ எவ்வளோ வந்துச்சு, 1360. இப்போ இந்த 1360 எத்தனை 216 இருக்கும், எத்தனை பேர் இருக்கும், 6 தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா 6 200 எனக்கு எவ்வளோ, 1200. அப்போ 6 × 16 எவ்வளோ வரும், 96. அப்போ எவ்வளோ, 1296. ஓகே, 200 பிரிச்சு எப்படி பிரிச்சு, 216. அப்போ 6 200, 1200, 6 16 96, 1296. அப்போ 1360 6 216 தான் இருக்கும். அப்போ மீதி எனக்கு எவ்வளோ வரும், 1360 1296 போச்சுன்னா 64. மீதி எனக்கு எவ்வளோ வருது, 64. ஓகேங்களா? ஸோ அப்போ 64
மீதி 64 இப்போ இதை தான் பார்க்கணும், ஈவன் நமக்கு பார்க்க தேவை கிடையாது, மீதியை மட்டும்தான் பார்க்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணணும், மீதியை தான் பார்க்கணும். மீதி எனக்கு எவ்வளோ 64, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த 64ஓட எந்த நம்பரை கூட்டினா எனக்கு இந்த 216 வரும் பார்ப்பேன். 64ஓட எந்த நம்பர் கூட்டினா 216 வரும் பார்ப்பேன். அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோ, 64 போச்சுன்னா -64, அப்போ வரும் எனக்கு 216 -64. அப்போ 6ல 4 போச்சுன்னா 2, அடுத்து 11ல 6 போச்சுன்னா 5, இங்கே 1. அப்போ என்ன பண்ணும், எக்ஸ் மதிப்பு எவ்வளோ 152 வருதா. அப்போ இது என்ன பண்ணால், இந்த நம்ம கண்டுபிடிச்சல மிகச்சிறிய 5 இலக்கம்னு, ஸோ அதோட இந்த 152 கூட்டணும். ஸோ அப்போ ஆன்சர் வரும் 10512, ஓகேங்களா? சரி, ஓகே, இது வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று இந்த மாதிரி எதை கூட்டணும் 216 கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா இந்த 10000க்குள்ள இந்த 10000 64 கிடைங்க, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், மிகப்பெரிய 4 இலக்கம் கிடைக்கும். அப்போ அதோடு என்ன பண்ணால், ஒரு 216 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறிய 5 இலக்கம் உங்களுக்கு கிடைச்சிடும், ஓகேங்களா? ஸோ எப்படினாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? அப்போ மீதி 64 வந்துச்சு, எனக்கு என்ன வரணும், 216 வரணும்ல. அப்போ 64 எதை கூட்டின 216 பார்ப்பேன், எதை கூட்டினா வரும், 152 கூட்டினா வரும். அப்போ அந்த 152 என்ன பண்ணுவேன், 10000 கூட்டுவேன். அப்போ ஆன்சர் வரும் 10152. ஆன்சர் செகண்ட் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா, ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணலாம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க, நமக்கு தெரிந்த மிகச்சிறிய 5 இலக்கம் வகுத்தோம், மீதி வந்துச்சு, மீதி வந்து எதை கூட்டினா 216 பார்த்தோம், 152. அப்போ அந்த 152 என்ன பண்ணோம், அந்த 10000 கூட்டினா ஆன்சர் வந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஓர் அறையை 86 நாட்கள் கட்டி முடிப்பார். அது போன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க ஆகும் நாட்கள் எனக்கு எவ்வளோ கேட்டாங்க, ஓகேவா? இப்போ ஆண்கள் வச்சு நான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். ஆண்கள் நாட்கள், ஃபஸ்ட்டு 6 ஆண்கள் 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் தானே. அப்போ என்ன பண்ணுறேன், ஆண்கள் வச்சு பார்க்க போகிறேன். 8 ஆண்கள் ஒரு அறையை என்ன பண்ணுவாங்க, 86 நாள் கட்டி முடிச்சிருவாங்களே. அப்போ 8 ஆண்கள் ஒரு அறையை என்ன பண்ணுவாங்க, 86 நாளில் கட்டி முடிச்சிருவாங்க. அடுத்து உள்ளது பார்த்தோன்னா பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க. நான் ஆண் வச்சேன்னா ஆன்சர் பண்ணி போகிறேன். அப்போ என்ன பண்ணும், பெண்களுக்கு பதிலாக ஆண்களை வேலைக்கு வைக்கணும். அப்போ ஒரு பெண் எத்தனை ஆண்டுக்கு நிகராக வேலை பார்க்குறாங்க கண்டுபிடிங்க, ஓகேவா? இங்கே பார்த்தா தெரியும், 6 பெண் அல்லது 8 ஆணா, 6 பெண் அல்லது 8 ஆண். அப்போ எனக்கு ரெண்டு பேரும் சம்மந்தம் தானே, 6 பெண்ணு 86 நாள் வேலை முடிப்பாங்க, 8 ஆணும் 86 நாள் வேலை முடிப்பாங்க. அப்போ 6 பெண் 8 ஆணுக்கு சமம் வேலை செய்கிறதுல. அப்போ ஒரு பெண் எத்தனை ஆணுக்கு சமம், இந்த 6 அங்கிட்டு போச்சுன்னா 8/6 ஆண். இதை சுருக்க முடியுமா, 1 2 6 4 2 8, அப்போ 4/3 ஆண். அப்போ ஒரு பெண், அப்போ எனக்கு என்ன அர்த்தம், 4/3 ஆணுக்கு சமம். அப்போ இங்கே அப்படியே கொண்டு வருவோம், அப்போ 7 × 4/3. அப்போ பெண்ணா ஆணை மாறிடுவாங்களா, பெண்ணுக்கு போல ஆண் வேலைக்கு வச்சாச்சா, ஏன்னா ஒரு பெண்ணு தான் 4/3 ஆணுக்கு சமம். அப்போ 7 பெண்ணு 7 × 4/3 ஆண், மற்றும் அப்படின்னா ப்ளஸ் இங்கே ஒரு 5 ஆண், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், மொத்தம் பெருக்கும் எவ்வளோ வரும், 28/3 + 5. இப்போ சுருக்கலாமா, 5 மேலே எவ்வளோ, 28 எவ்வளோ வரும், 43/3, ஓகேவா? 3 × 5 28ல் 5 வச்சு 43 அப்போ 43/3 ஆண்கள் அப்படிங்குவாங்க, 43/3 ஆண்கள் எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க. ஸோ அப்போ 8 ஆண்கள் 86 நாளில் வேலையை முடித்தாங்கன்னா 43/3 ஆண்கள் எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க. ஸோ ஆட்கள் நாட்டில் வந்து என்ன வரும், எதிர்மாறல், எதிர்மாறல் என்ன பண்ணுவோம், அப்படியே அடிச்சு போட்டுரும், அவ்வளோதான், ஓகேவா? அப்போ என்ன பண்ணுது, அப்படியே வகுத்துல வைப்போம், இதை பெருக்கில் வச்சுக்கோ. இப்போ என்ன ஆகும், 8 கீழே என்ன இருக்குது, ஒரு பின்னமாக இருக்குது. அப்போ பின்னத்தை என்ன பண்ணலாம், தலைகீழாக மாற்றலாம், அதாவது மேலே போகும்போது என்ன ஆகும், தலைகீழாக மாறும். அப்போ 8 × இந்த 43/3 எப்படி வரும், 3/43 வரும். இன்ட்டு அல்ரெடிங் என்ன இருக்கு, 86, ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, கீழே உள்ள பின்னம் மேலே வரும்போது நீங்கள் எப்படி வரும், தலைகீழாக மாறும், அவ்வளோதான். 43/3 விளையாச்சு, 3/43 மாறிடுச்சு. இப்போ அடிங்க, 1/43 = 43, 2/43 = 86. இப்போ அப்படியே பாருங்க, 8/3 = 24, 24 × 2 எவ்வளோ வரும், 48. ஆன்சர் எவ்வளோ,
48. ஓகேவா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் ஒரு பின்னத்தில் ஒரு செப்பிள்ஸ் ஆன்சர் பண்ணி யோசிக்காதீங்க, உங்களுக்கு பின்னமே வந்தாலும் பரவாயில்ல, அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கு, ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? ஆன்சரில் மிஸ்ஸே ஆகாது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இது கன்வெர்ட் ஒரு பெண் வந்து 4/3 ஆணுக்கு சமன் பார்ப்பாங்க, நீங்கள் அப்ளை பண்ண இங்கேயும் பார்த்து பின்னமாக வருது, இது எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு விட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை அப்படியே போட்டுகிட்டே வாங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும், மிஸ்ஸே ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா இதே மாதிரி போய்ட்டு நம்மளும் நிறைய கொஸ்டின் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 9வது கொஸ்டின் பார்க்குறோம், இதுக்கிட்ட தான் பார்த்தா இதே மெத்தடில் நம்ம 2-3 கொஸ்டின் மேலே நிறைய பார்த்துருக்கோம். நம்பர்ஸ் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கு, மெத்தட் மாற போகிறதே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகள் ரூபாய் 8,880 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 7,920 ஆகவும் மாறுகின்றதில் அசல் மற்றும் வட்டி வீதம் காண்க. ஓகேவா? 6 ஆண்டுகள் எவ்வளோ இருக்கான்? 8,880. 4 ஆண்டுகளில் 7,920. ஓகேவா? அப்போ 6 ஆண்டுகளில் 4 ஆண்டை கழிச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2 ஆண்டுகள் கிடைக்கும். அப்போ 8,880 7,920 கழிப்போம். ஏன்னா இங்கே கழிச்சா 2, அப்போ இங்கே கழிச்சா எவ்வளோ பார்க்கணும்ல? 0க்கு 0 8 2 போச்சுன்னா 6, 8ல 9 போக 18, 9 போச்சுன்னா 9. அப்போ 960. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய வட்டி தான் எனக்கு எவ்வளோ? 960. 2 ஆண்டுகள் வட்டி தான் எனக்கு எவ்வளோ? 960. இப்போ என்ன பண்ணல, நான் அசல் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி சார் கண்டுபிடிக்க போகிறேன்னா, எனக்கு 4 ஆண்டுகள் மொத்த தொகை இருக்குல்ல, அப்போ மொத்த தொகையில் வட்டி கிடைச்சா எனக்கு அசல் கிடைக்கும்ல. ஓகேவா? எனக்கு 2 வருஷத்தை வட்டி எவ்வளோ? 960 ரூபா. இன்னொன்று, இது என்ன வட்டி? தனி வட்டி தான். இது என்ன கொஸ்டின்? தனி வட்டி கொஸ்டின். ஓகே, அப்போ வட்டிங்க எனக்கு எப்படி ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். அப்போ 2 ஆண்டுக்கு 960 ரூபாய்னா இன்னும் 2 ஆண்டுக்கு எவ்வளோ வரும்? 960 தான் வரும். அப்போ 2 ஆண்டுக்கு 960, அப்போ 4 ஆண்டுக்கு வட்டி எனக்கு எவ்வளோ வரும்? இது அப்படியே டபுள் ஆக்கலாமா? 2 ஆண்டுக்கு 960, அப்போ 4 ஆண்டுனா 1,920. அப்போ 4 ஆண்டுகளுக்கான வட்டி எவ்வளோ? 1,920. ஓகே, இப்போ 4 ஆண்டுகளில் மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? 7,920. 4 ஆண்டுகளில் மொத்த தொகை எவ்வளோ? 7,920. அப்போ மொத்த தொகையிலேருந்து இந்த 4 ஆண்டுகளும் வட்டி கழிக்கலாமா? 4 ஆண்டுகளும் மொத்த தொகை 7,920, 4 ஆண்டுகளும் வட்டி 1,920. ஸோ அப்போ ரெண்டையுமே கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? அசல் கிடைச்சிருக்கும். அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 6,000. ஓகேங்களா? அசல் மதிப்பு எவ்வளோ? 6,000. அப்போ 6,000 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? லாஸ்ட் ஆன்சர் தான். முடிஞ்சு இருந்தால் என்ன பண்ணலாம்? நம்ம வட்டி வீதம் கண்டுபிடிக்கும். ஸோ அப்போ அசல் மதிப்பு எனக்கு தெரியும், 4 ஆண்டு வச்சு என்ன பண்ணுறோம்? வட்டியும் கண்டுபிடிச்சிருக்குமா? அப்போ அதை வச்சு வரும், 4 ஆண்டுகள் வச்சு வரும். 4 ஆண்டுக்கான வட்டி எனக்கு எவ்வளோ? 1,920. ஓகேங்களா? அசல் மதிப்பு எவ்வளோ? 6,000 இன்ட்டு 4 வருஷம், வட்டி வீதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. ஓகேவா? SAC = PNR/100. ஓகேங்களா? வட்டி 4 வருஷத்துக்கு 1,920, அசல் 6,000, 4 வருஷம், 6 தெரியாது, வகுத்தல் 100. ஸோ 2 0க்கு 2 0, இங்கே 1 0க்கு இங்கே 1 0. அடுத்து 1 4 4, இங்கே 4 4 16, மீதி 3 32 8. அடுத்து 1 6 6 8 6 48. அப்போ எவ்வளோ வரும்? 8%. ஓகேவா? வருதா? அப்போ அசல் 6,000 ரூபா, வட்டி விதம் எவ்வளோ? 8%. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணோம்? 6 ஆண்டுக்கான மொத்த தொகையிலேருந்து 4 ஆண்டுக்கான மொத்த தொகையை கழிச்சோம். அப்போ மொத்த தொகையும் மொத்த தொகையும் கழிக்கும் என்ன கிடைக்கும்? வட்டி மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 6 ஆண்டு 4 ஆண்டு கழிச்சால் வரும் 2 ஆண்டு. அப்போ 2 ஆண்டுக்கான வட்டி எனக்கு எவ்வளோ? 960 ரூபா. அப்போ 2 ஆண்டுக்கு 960னா 4 ஆண்டுக்கு எனக்கு எவ்வளோ வரும்? 1,920 ரூபா வரும். எனக்கு தெரியும் 4 ஆண்டுக்கான மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? 7,920 ரூபா. அப்போ 4 ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ? 1,920 ரூபா. அப்போ ரெண்டையும் கழிச்சு என்ன கிடைக்கும்? அசல் கிடைக்கும். அப்போ அசல் எவ்வளோ? 6,000 ரூபா. அப்போ அசல் 6,000 கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? வட்டி வீதம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆண்டுக்கு 8% தனி வட்டி வீதத்தில் ஒரு தொகை 13,000 எத்தனை ஆண்டுகளில் 15,080 ஆக உயரும்? ஓகே, அப்போ வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ? 8%. அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 13,000. 15,080 எனக்கு மொத்த தொகை. அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ வரும்? அசல கழிக்கும் மொத்த தொகையில் அசல கழிச்சா வட்டி. அப்போ 15,080 13,000 பட்சம் எனக்கு எவ்வளோ வரும்? 2,080. ஓகேங்களா? 6 வந்து எனக்கு எவ்வளோ? 8%.
அசல் மதிப்பெண் எவ்வளோ? 13000. கொஸ்டினாக கேட்டாங்க எத்தனை வருஷம்னு. அப்போ எப்பயும் போல ஃபார்மை எஸ்எஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. வட்டி எனக்கு எவ்வளோ? 2080. அசல் மதிப்பெண் எவ்வளோ? 13000. இன்ட்டு எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. வட்டி வீதம் 8% வகுத்தல் 100. ஸோ 2 0க்கு 2 0. சிங்க ஒரு 0க்கு இங்கே ஒரு 0. அடுத்து 8 அடித்தான், 4 8 8, 2 8 16, மீதி 4 48ல், 6 8 48. அடுத்து 1 13 13, 2 13 26. அப்போ என் எனக்கு எத்தனை வருது? 2. அப்போ எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 2 ஆண்டுகள் ஆகும், 2 வருடங்கள். ஓகேங்களா? நார்மலான தனி வட்டி கொஸ்டின் தான் இந்த ஃபார்மா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்து சொல்கிறேன், அவங்க எப்படி கொஸ்டின்லாம் பண்ணலாம், இங்கே நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கொடுத்து சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மூலைவிட்டங்கள் 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சாய் சதுரத்தின் பரப்பு கேட்டுட்டு மூலைவிட்டம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. என்ன பண்ணால், ஒரு நம்பரை ரெண்டால் வாங்க, பகுத்து எவ்வளோ வரும்? 5. அப்போ 5 × 12 எவ்வளோ வரும்? 60. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஏதாவது ஒரு நம்பரை ரெண்டால் வாங்க, வகுத்துட்டு அந்த வகுத்த நம்பரோட இன்னொரு நம்பர் இருக்குங்களா, அதை அப்படியே பெருக்கினா போதும், உங்கள் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோ. அப்போ 5 × 12 எவ்வளோ? 60. ஓகேவா? 10 2 வகுத்து 5, 5 12 பக்கம்னா 60. ஓகே, எப்படி சார் சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார்முலா நமக்கு என்னப்பா, சாய் சேர்த்துன்னு பரப்புன ஃபார்முலா, 1/2 × D1 × D2. ஓகே, அதான் தானே? அப்போ 1/2 × மூளை வெட்டுறது தானே? அப்போ 10 × 12. அப்போ 1 2 5 12 5 2, அப்போ 5 12 60. ஸோ அதுதான் அங்கே டேரெக்டாக சொல்லணும். ஓகேவா? ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் ரெண்டாவது வாங்க, இன்னொரு நம்பர் அப்படியே பெருக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 7 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசவகத்தின் மொத்த பரப்பை காண்க. ஸோ 2 கனசதுரம் ரெண்டுமே பக்கவாட்டில் இணைஞ்சாச்சு. ஓகேவா? இங்கே 7. ஓகேங்களா? இது 7, இது 7, இங்கே 7. ஹெயிட் எவ்வளோ தான் வரும்? 7 தான் வரும். அப்போ இங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, 2 கனசங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கும் போது கனசவகம் கிடைக்கும், கரெக்டு தான். அது கிடைக்கக்கூடிய கனசவகத்தில் அகலம் மதிப்பு எனக்கு மாறாது. அகலம் 7னா 7 அப்படியே தான் இருக்கும். உயரம் மதிப்பும் எனக்கு மாறாது, உயரம் எனக்கு அப்படியே தான் இருக்கும். எது மட்டும்தான் மாறும்? நீளம் மட்டும்தான் மாறும். அப்போ 7 7 கூட்டினாலும் வரும் 14. ஓகேவா? அப்போ அகலம் மதிப்பு எனக்கு 7, உயரம் மதிப்பு எவ்வளோ? 7, நீளம் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 14. நம்ம கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க, கனசவகத்தின் மொத்த பரப்பு. ஃபார்ம் என்னது? 2 L × B + B × H + H × L. ஓகேவா? அப்போ 2 ப்ளஸ் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும். நீளம் 14, இது 7, எவ்வளோ வரும்? 98. அடுத்து என்ன பண்ணும்? அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கணும். அகலம் உயரம் பெருக்கணும் எவ்வளோ வரும்? 7 7 49. அடுத்து உயரத்தையும் நீளத்தையும், உயரத்திலேயும் பெருக்கினா 98. ஓகே, அடுத்து 2, இப்போக்கு இது கூட்டணம் எவ்வளோ வரும்? 245. அப்போ 2 × 245 எவ்வளோ வரும்? 490. அப்போ ஆன்சர் வந்து 490 cm². ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. அப்போ என்ன ஆகுது, கனசதுரங்களும் ரெண்டு சேர்த்தோம் அப்படின்னா அகலமும் உயரமும் எனக்கு மாறாது, அது அப்படி 7ல தான் இருக்க போகுது. நீளம் மட்டும் எனக்கு என்ன ஆகுது, அப்படி டபுள் ஆகும். அப்போ 7னா 14, 10னா 20, அப்படி மாறும். அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 15² + 16² + 17² அப்படின்னா அது 28². இதுக்கு என்ன சார் ஆன்சர் வரும்? ஓகேவா? அதாவது வர்க்க எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? வர்க்க எண்களின் கூடுதல். இதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, n × n+1 2n+1/6. ஓகேவா? 1² to n² வரைக்கும் உள்ள ஃபார்ம் அது என்னது? n × n+1 2n+1/6. பட் இங்கே இந்த மார்க் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு எனக்கு 1ல தான் ஸ்டார்ட் ஆகணும். எனக்கு இடையிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நான் 1லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இதை மாற்றணும். அப்போ எப்படி மாற்றணும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவை என்னது, 5² தேவை. அப்போ என்ன பண்ண போனா, ஃபஸ்ட்டு 1² to 28² வரை கண்டுபிடிக்க போகிறேன். 1² to 28² வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ், அப்புறம் 1² எது வரைக்கும் கண்டுபிடிப்பேன், எனக்கு தேவை 5² தானே தேவை, அப்போ எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும், 14² வரையும் கண்டுபிடிச்சி கழிப்பேன். ஓகேவா? அப்போ 1 to 28 வரையும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுவேன், எனக்கு 5லேருந்து தான் தேவை, அப்போ என்ன பண்ணுவேன், 1² to 14² வரையும் கண்டுபிடிச்சி கழிச்சு பெறுவோம். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. ஓகே, பாருங்கள்,
அப்ப ரெண்டுமே எனக்கு ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓகே, ஏன்னா ஒன்று ஸ்டார்ட் ஆனதான் இந்த ஃபார்மை யூஸ் பண்ண முடியும், அப்படி இல்லைனா யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ ரெண்டுலேயுமே எனக்கு ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொண்டு வந்துட்டேன். அப்போ 28 நம்பர் லாஸ்ட்டு. அப்போ 28, அடுத்த நம்பர் என்னது? 29. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 57/6. ஸோ எப்படி போட்டு புரியுதுங்களா? லாஸ்ட் நம்பரை எழுதுங்க, அடுத்த நம்பரை எழுதுங்க, ரெண்டையும் கூட்டி எழுதுங்க, மைனஸ் அதே மாதிரிதுங்க. லாஸ்ட் நம்பர் 14, அடுத்த நம்பர் 15, ரெண்டையும் கூட்டினோம்னா 29/6. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ அடிக்கலாம். 32 6, 14 2 14 2 28. அடுத்து 1 3 3, 19 3 57. அடுத்து 32 6 7 2 14, 1 3 3 5 3 5. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக போயிருக்கோம், 14 29 19, இங்கே 7 5 29. ஓகே, மொத்தம் பெருக்கி என்ன பண்ணணும்? இதை பெருக்கணும், இதையும் பெருக்கணும், அப்புறம் கழிச்சு போடணும். ஓகே, பெருக்கலாம். 14 × 29, 14 × 29 எவ்வளோ வரும்? 36 3, 9 12, 8 2, எவ்வளோ வருது? 406. அதை என்ன பண்ணும்? பத்தொம்பதில் பெருக்கணும். பெருக்கணும் எவ்வளோ வரும்? 54, இங்கே 36, இங்கே 406. இப்போ 4 1 7 7, அப்போ 7714 மைனஸ் இங்கே எவ்வளோ வரும்? 7 35, 35 29. ஸோ எவ்வளோ வரும்? 45 4 27 31. சிங்க பிறகுனா 7. அப்போ 5 1 10. ஸோ அப்போ 1015. ஸோ அப்படியே கழிக்கலாம். ஸோ கழிச்சு எனக்கு எவ்வளோ வரும்? 4 வஞ்சு போகாது, 15 போச்சுன்னா 9, அப்போ இங்கே 0 ஆயிரும். அப்போ 10 ஒன்று போச்சுன்னா 9, மீதி எவ்வளோக்கும் 6 இருக்கும், இங்கே 6. 7 ஒன்று போச்சுன்னா 6 தானே. அப்போ ஆன்சர் 6699. ஆப்ஷன் செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ இடையிலேருந்து எனக்கு 28 ஸ்கொயர் கேட்டாங்கன்னா 1 ஸ்கொயர்லேருந்து 28 ஸ்கொயர் வரையும் கண்டுபிடிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? எனக்கு இன்னொரு நம்பர் தேவையில்லை, எந்த நம்பர் தேவையில்லை, 14 ஸ்கொயர் வரையும் எனக்கு தேவையில்லை. அப்போ 1 ஸ்கொயர்லேருந்து 14 ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சி கழிச்சு போடுவோம், அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட் குவஸ்டின், ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் ரூபாய் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு? ஓகேவா? ஒவ்வொரு ஆண்டு எப்படி சேமிக்கிறாராம்? அவர் சேமித்த முந்தைய ஆண்டை விட பாதி தான் சேமிப்பார். ஓகேவா? அதாவது முதல் ஆண்டு என்ன பண்ணுறாரு? எக்ஸ்னு வச்சுக்குவோம். அப்போ அடுத்த என்ன பண்ணுவார்? இதில் பாதி. அப்போ எவ்வளோ வரும்? x+x/2. முதல் ஆண்டு எக்ஸு, அடுத்த என்ன வரும்? x/2, பாதி தானே. அடுத்த ஆண்டு x/4, அடுத்த ஆண்டு x/8, அடுத்த ஆண்டு x/16. இது மாதிரி எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். ஓகேவா? இது முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு, அடுத்ததான் 6ஆம் ஆண்டு. எவ்வளோ வரும்? 1/32 சீக்கோல்ட்டு. இதோட மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? 7875. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இது கீழே 1னு வச்சுக்கோம். அப்போ கீழே உள்ள நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். அனைத்துமே என்ன இருக்குது சரிங்க? எக்ஸ் எல்லாமே என்ன இருக்குங்க? பின்னமாக தான் இருக்குது. பகுதி சமம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அப்போ எல்சிஎம் மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 32. ஏன்னா பெரிய நம்பர் 32, மற்ற நம்பருமே அடி போடணும். அப்போ எல்சிஎம் எவ்வளோ? 32. ஸோ அடுத்து என்ன பண்ண போனால் இந்த நம்பர் ஃபுல்லாக கூட்டிட்டு மேலே போடுங்க, அதுவே போதும். ஓகேவா? கூட்டின எவ்வளோ வரும்? 32 14 கூட்டம் 48, 56, 60, 62, உனக்கு ஒன்று 63. அப்போ 63 எக்ஸு. ஓகேவா? எப்படி சார் இது கூட்ட சொல்ற அப்படின்னா, எனக்கு இங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா 1/32 பேருக்குனா தான் வரும். அதே மாதிரி இங்கே 16, இங்கே 8, இங்கே 4, இங்கே 2, இங்கே 1. ஸோ இதுதான் வரும். ஓகேவா? அதாவது பின்னாடி வர மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? நம்ம கீழே உள்ளதை அப்படியே கூட்டி மேலே போட்டுக்க வேண்டியதான். ஸோ எல்சிஎம் 32, இந்த நம்பர் மூலம் கூட்டினா 63, அப்போ 63 எக்ஸ். அப்போ 7875. ஓகேங்களா? இப்போ அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம் பாருங்க. ஃபஸ்ட்டு மேலே மேலே அடிக்கலாமா? 21 3 63, இங்கே அடித்தா 2, மீதி 1, 18 6, இங்கே 2 5. ஓகேவா? அடுத்து திரும்படியும் 3ல், 7 3 21, இங்கே 8 3 24, மீதி 2 22, 7 3 21 5. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 7ல டேட்டா அடிப்போம். 1 7 இங்கே அடித்தா 1 7, மீதி 1, 17
ஈரேல 14, மீதி 3, 35ல 5. ஓகேவா? அப்ப இங்க மாதிரி எக்ஸ் மட்டும் தான் இருக்கு, 30 நிமிஷத்துக்கு பெருக்கலாமா? அப்ப எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 125 இன்ட்டு 32. ஓகேவா? அப்ப 125 32 எவ்வளவு வரும்னு பாருங்க. 125 32, அப்ப ரெண்டை வச்சு பாத்தீங்கன்னா வரும் 250, மூணை வச்சு பாத்தீங்கன்னா வரும் 375. அப்ப 0 0 0, ஆன்சர் எவ்வளோ? 4000. ஆன்சர் எவ்வளோ வரும்? ஆப்ஷன் பி 4000. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ என்ன பண்ணோம், முதல் ஆண்டு எக்ஸ் சேமிக்கிறாரு, அடுத்த வருஷம் அதில் பாதி எக்ஸ் பை 2, அடுத்த வருஷம் அதுலேயும் பாதி எக்ஸ் பை 4, அதுலேயும் பாதி, அதுலேயும் எத்தனை டைம், 6 ஆண்டுகள். இதற்கு ஒரு தொகை தான் எவ்வளோ? 7875. அப்போ கீழே உள்ள நம்பர்லாம் எல்சியம் 32, அடுத்து கீழே உள்ள நம்பர்லாம் கூட்டிட்டு மேலே போடுவேன். அப்போ 63 எக்ஸ் இங்கிட்டு 7875 மேலே மேலே அடிக்கிறோம். அப்போ எக்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கு மீதி? 125 இருக்கும். இப்போ 30 நாங்கள் போச்சுன்னா பெருக்கணும். அப்போ 125 32, ஆன்சர் எவ்வளோ வரும்? 4000 வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3:27 4:x, இனி லெக்ஸின் மதிப்பை காண்க. 3:27 4:x. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து எக்ஸ் மதிப்பு கேட்டாங்கன்னா, ஸோ ஒன்றுமே இல்லை, சென்ட்ரோட நம்பர் பெருங்க, ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டையும் பெருங்க. ஓகேவா? சென்ட்ரோட நம்பர் என்னது? 27 × 4, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் என்னது? 3 × x, ரெண்டுமே சமப்படுத்திக்கணும். அப்போ சென்டா உள்ள ரெண்டு நம்பரை பெருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டையும் பெருக்கிறோம், சமப்படுத்துகிறோம். இப்போ அடிங்க, 1 3 3, 9 3 27, அப்போ 9 நாங்கள் எவ்வளோ வரும்? 36. அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 36. ஓகேங்களா? இது இப்படியும் கண்டுபிடிக்கல, இல்லைன்னா 3லேருந்து எதை பெருக்கினா? 27. 3லேருந்து 9 பெருக்குனா 27. அப்போ 4லேருந்து 9 பெருக்கு எவ்வளோ வரும்? 36. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, 1 2 2 2 2 2 என்ற எண்களுடைய இரு பகடைகள் சுண்டப்படும் போது வெவ்வேறு எண்கள் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான். ஓகே, அப்போ இதே எத்தனை பகடை இருக்கு? 2 பகடைகள் இருக்கு. அப்போ 1 மீது ஃபுல்லாக 2 தான், இன்னொரு பகடையும் இருக்கு. ஓகேவா? இதே மாதிரி இரு பகடைகள் இருக்கு. அப்போ அது 2 பகடை இல்லையாச்சு, இது ஒரு பகடை, இது ஒரு பகடை. என்ன சொல்றாங்க? வெவ்வேறு எண்கள் தான் எனக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு எத்தனை நிகழ்தகவு வரும்? நிகழ்தகவு என்னது? பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு. ஓகேவா? சோ பகடியை பொறுத்த அளவுக்கு மொத்த நிகழ்வு எனக்கு எவ்வளவு வரும்? 2 பகடை அப்படின்னா மொத்த நிகழ்வு எவ்வளோ? 36. ஒரு பகடை என்ன? 6. 2 பகடை எவ்வளோ வரும்? 36. இப்ப பெறப்பட்ட நிகழ்வு கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? வெவ்வேறு எண்கள் தானே கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, 1 1 வருமா? வராது. ஏன்னா ரெண்டுமே ஒரே நம்பர். அப்ப 1 2 வரும், அதே மாதிரி 1 2 வரும், அதே மாதிரி இந்த 1 2, அதே மாதிரி இந்த 1 2, அடுத்து இந்த மாதிரி 1 2. ஓகேவா? வெவ்வேறு எண்கள் தான் கிடைக்கும்னு சொன்னாங்க, பட் வந்த நம்பரை எனக்கு திரும்ப வரப்போதான் சொல்லவே இல்லை. கரெக்டு தானே? அப்ப 1 2 1 2 1 2 1 2 1 2, அப்ப எத்தனை கிடைக்குது? 5 கிடைக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 வச்சு 1, 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 இங்க எவ்வளவு வரும்? அதே 5 தான் வரும். ஓகேவா? இந்த 1 வச்சு இந்த 2, இந்த 1 வச்சு இந்த 2, எவ்வளோ வரும்? 5 5. அப்போ எவ்வளோ வரும் மொத்தம்? எனக்கு 10 கிடைக்கும். அப்போ பெறப்பட்ட நிகழ்வுகளோ 10. அப்போ ஆன்சர்லோ 10/36 ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஆன்சர்லோ 10/36 முடிஞ்சு. ஸோ வெவ்வேறு எண்கள் தானே, ஏன்னா ஃபர்ஸ்ட்டு என்னது? 1 2 1 2, அடுத்தது 2 1 2 1 2 1 2 1. அப்போ 1,2 தானே இருக்கு எனக்கு? 5 கிடைச்சிருக்கும். 2,1 தான் கிடைக்கும், 5 கிடைக்கும். மொத்தம் எவ்வளோ கிடைக்கும்? 10 கிடைச்சிடும். அப்ப கிடைச்சது 10, மொத்த நிகழ்வு 36, ஆன்சர் 10/36. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு பையனை பார்த்து கண்ணன், இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினான், எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன உறவு தான் கேட்கிறான். கண்ணன் வந்து அந்த பையன் வந்து அந்த கண்ணன் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. ஓகே, இப்ப கண்ணன் என்ன பண்றாரு? ஒரு பையனை பாக்குறாரு. கண்ணை வந்து என்ன பண்ற? ஒரு பையனை பார்த்து என்ன சொல்றாரு? இந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தந்தை, அதாவது கண்ணுடைய தந்தை இருக்கார்ல, கண்ணுடைய தந்தை, கண்ணுடைய தந்தையின் ஒரே மகன். திரும்ப கண்ணன் தான் வருவான். கண்ணனுடைய தந்தையின் ஒரே மகனின் மகன். ஓகேங்களா? அப்ப கண்ணுடைய மகன் தான் அந்த பையன். அப்ப கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும்? கண்ணன் அந்த பையனுக்கு தந்தை வேண்டும். கண்ணன் வந்து அந்த பையனுக்கு என்ன வேணும்? தந்தை உறவு வேண்டும். அவ்வளவுதான் ஆன்சர். என்னது? தந்தை. நீங்க வாட்டு கண்ணன் அந்த பையனுக்கு மகன் உறவுன்னு சொல்லிடாதீங்க.
கண்ணன் அந்த பையனுக்கு என்னது, தந்தை உறவு ரொம்ப முக்கியம். என்னங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம், கண்ணன் அந்த பையனுக்கு தந்தை உறவு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு 3:4 எனில் 4x பிளஸ் 5y இஸ் டு 5x மைனஸ் 2y. ஓகே, ஒன்றுமே இல்லை. எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? எக்ஸ் மதிப்பு 3, ஒய் மதிப்பு எவ்வளோ? 4. அப்போ எக்ஸ் எவ்வளோ? 3, ஒய் எவ்வளோ? 4. அப்படிங்க அப்ளை பண்ணணும். எக்ஸ் நினைக்க எவ்வளோ? 3. இங்கே எக்ஸ்னாலும் 3. இப்போ பேருங்க, நான் 3ஆ 12, ஐ 3ஆ 15, அடுத்து ஒய்னு எவ்வளோ? 4. அப்போ ஐநாங்கா 20 பிளஸ் 20, அடுத்து ஒய்னா 4ஆ, அப்போ 2நாங்கா 8 மைனஸ், அப்போ இஷ்டு. இப்போ 20, ஸோ 12 பிளஸ் 20 எவ்வளோ? 32 இஷ்டு. 5 8 போச்சுன்னா 7. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 32:7. ஸோ ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய கொஸ்டின், ரொம்ப வருஷம் அந்த கொஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த 32:7 வச்சு கொஸ்டின் நிறைய டைம் வந்துருச்சுப்பா. நம்ம இது வரைக்கும் பார்க்கலாம், இது நம்மளுக்கு முதல் முறை, இனிமேல் உங்களுக்கு வரும் பாருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் இது. ஓகேவா? இது வரைக்கும் நம்முடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.